கொடையும் தயையும் பிறவி குணம் என்பதற்கு என்ன பொருள்? பிறக்கிற பொழுது குரில் வடிவத்தில் இருக்கிற குழந்தையை பார். குழந்தை எப்படி பிறந்து வருகிறது என்பதை பார். பிறந்த உடனே குழந்தையை பார். பிறவி குணம்னா பிறவி பிறவியில் வந்த குணம் நினைக்காத, குழந்தைய பிறந்தவுடன் பார். அது என்ன குணம்ங்கிறத உனக்கு சொல்லுது, சொல்லுது. என்ன சொல்லுது? பிறக்கிற குழந்தை கையை மூடிக்கொண்டு தான் பிறக்கிறது. இப்ப நான் சொல்றது சரியா இருக்குதான்னு நீங்க சொல்லணும். பிறக்கிற குழந்தை கையை மூடிக்கொண்டு தான் பிறக்கிறது. பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறந்ததில்லை. ஊழல் செய்து பணம் வாங்கி வாங்கி குவித்தவன் வீட்டு குழந்தை கூட கையை மூடிக்கொண்டு தான் பிறக்கிறது. கையை ஏந்தி கொண்டு எந்த குழந்தையும் பிறப்பதில்லை அப்படின்னு என் மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு மாணவர் எழுந்து சொல்றாரு, ஐயா கையை மட்டும் மூடிட்டு பிறக்கல, கண்ணையும் மூடிக்கிட்டு இருந்தது. ஏன் குழந்தை பிறந்தவுடன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறது? பிரசவம் பார்த்த நர்ஸ் அசிங்கமா இருக்கவான்னா? அதனால இல்லை. என்னன்னா, குழந்தை இப்படித்தான் வருகிறது, கண்ணை மூடிக்கொண்டு வருகிறது. கண்ணை மூடிக்கொண்டாவது நான் கொடுக்க வந்திருக்கிறேனே தவிர வாங்குவதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. அதுதான் ஒரு தன்மானம் உள்ளவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனையின் வயம். கை மூடி பிறந்தோம் நாம், கண் மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? கை மூடி பிறந்தோம், கண் மூடி பிறந்தோம், நம் மெய் உடம்பை மூடிக்கொண்டு பிறந்தோமா? இவ்வளவு மூட தெரிஞ்ச இல்லையா? கை தானே மூடிக்கொண்டது, கண் தானே மூடிக்கொண்டது. இருட்டில் தாயின் கருவறையில் இருந்த குழந்தை வெளிச்சத்தை பார்ப்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு வருகிறது என்றாலும் சரி. ஆனால் நான் எழுதியிருக்கிறேன் நண்பிற்குரியவர்களே, தன் நிர்வாணத்தை பார்த்து தானே வெட்கப்பட்டு கொண்டு இந்த குழந்தை தன் கண்களை மூடிக்கொண்டே உலகத்தில் பிறக்கிறது. ஒன்று, தன் நிர்வாணத்தை மறைப்பதற்கு தன் இமைகளையே ஆடையாக போர்த்தி கொண்டு குழந்தை பிறக்கிறது. அந்த இமை ஆடைகளாயிருச்சு அந்த குழந்தையை பொறுத்த அளவில். இருட்டில் இருந்துச்சு, தேவையில்லை, இங்கே வெளிச்சத்திற்கு வந்துருச்சு. அப்ப கண்மூடிக்கொண்டு, ஏன் கண்மூடிக்கொண்டு? கண் திறந்தால் இவன் வேண்டியவனா இவன் வேண்டாதவனா என்று அவனுடைய கோலத்தை பார்த்து நாம் முடிவெடுக்க கூடும். கண்ணை மூடிக்கொண்டாவது நீ கொடு. எப்படி கொடு? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார், எப்படி கொடு? ஒரு பூவை போல சத்தம் இன்றி கொடு. ஒரு பூவை போல சத்தம் இன்று கொடு. இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடு. இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் கொடு என்று எழுதுகிற பொழுது ஒரு பூ கொடுக்கிறது யாருக்காவது தெரியுமா? விளம்பரம் பண்ணுதா? வெளியில சொல்லுதா? அப்படி வந்து நின்று புலவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் நான் சொல்லிட்டான், இனி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நிறைய பொற்கிழி கொடுத்தான். மறுநாளே வந்து நிற்கிறான், அவ்வளவு வறுமை. ஏயா இப்பதான் வாங்கிட்டு போனேன், மறுநாளே வந்து நிற்கிறான். கொஞ்சம் கொடுக்கிறவனுக்கு ஒரு சின்ன மன துணுக்கு இருக்குமா இல்லையா? அது கூட ராஜாவுக்கு வரல. என்ன இன்னைக்கு வந்து நிற்கிறானே, என்ன இன்னைக்கு வந்து நிற்கிறானே அப்படின்னு கேட்ட பொழுது என்னையா அப்படின்னு கேட்டான். என்னையான்னு கேட்டான். முதல் நாள் அவனுடைய கோலத்தை அவன் வாய் விட்டு சொன்னதை பார்த்து கொடுத்துட்டான். இப்போ என்னையா அப்படின்னு கேட்டான். அரசே, நல்ல கவனி, அரசே நீ வானம் தரும் மழையைப் போல அதிகமாகத்தான் கொடுத்தாய், என் வறுமை குடையைப் போல தடுத்து விட்டது. என் வறுமை குடையைப் போல தடுத்து விட்டது. நீ எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொடைக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டாவது வருமா? நீ கொடுத்ததுல ஒரு குறைவும் இல்லை, ஓன்ற தப்பே இல்லை. என் வறுமை பெருகி இருக்கிறது, அப்ப நீ கொடுத்தது குறிலாய் போய்விட்டது, என் வறுமை நெடுலை போல இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது நீ வானத்து மழையை போலத்தான் கொடுத்தாய், ஆனால் என் வறுமை குடையை போல தடுத்து விட்டேன்னு சொன்னா, அடடா, உலகத்துல எவனும் இப்படி சொன்னது இல்லையான். அன்னைக்கு ஒரு பொற்கிழியை கொடுத்தான்.
பெரிய உள்ளம், நெடில் உள்ளம், பெரிய உள்ளம். மூணாவது நாள் வந்து நிற்கிறான், எரிச்சல் வருமா இல்லையா? கொடுக்கிறவனுக்கு கூட எரிச்சல் வரும் இல்லை, கொடுக்கிறவனுக்கு கூட எரிச்சல் வரும். என்னப்பா அப்படிங்கிறத போல் பேசக்கூட இல்லை, பேசுனா திட்டிடுவோமோ அப்படிங்கிற பயம், பேசக்கூட இல்லை. அப்படி பார்த்தான், அரசே என்னை தவறாக எண்ணாதீர். எவ்வளவு சிறந்த புலவன் பாருங்க, என்னை தவறாக எண்ணாதீர்கள். உன்னால் நாடு கடத்தப்பட்ட ஒரு ராஜ துரோக குற்றவாளி என் வீட்டில் வந்து ஒளிந்திருக்கிறான். என்னால் நாடு கடத்தப்பட்ட ராஜ துரோக குற்றவாளியா? யார்? வறுமை. இவனால் நாடு கடத்தப்பட்ட ராஜ துரோகமா குற்றவாளி ஏன் வீட்டில் வந்து ஒளிஞ்சிருக்கிறான்? அதனால வந்தங்கிறான். அந்த யாரா குற்றவாளி கேட்ட? வறுமை. உலகத்தில் இவ்வளோ அழகா எவன்டா பதில் சொல்லியிருக்கிறான்? உலகத்தில் இவ்வளவு அழகா எவன் பதில் எடுத்துக்க? நான் சொன்னா கொடுக்கிற கைகள் குறுகித்தான் கொடுக்கின்றன, குறுகித்தான் கொடுக்கின்றன. அது என்ன பயனை விளைவிக்கிறது என்று சொன்னால், கொடுப்பது குறில் என்று நினைக்கிறோம், அளவு என்ன தெரியுமா? இவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை, அதன் பயன்தான் அதன் அளவுக்கு இருக்கும். திருவள்ளுவர் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றார், திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். உனக்கு செஞ்ச நன்றி திணையளவு சிறியதாக இருக்கும், நான் சொல்கிறேன் குறிலாக இருக்கும், ஆனால் பயன் தெரிவார். யார் கைக்கு அது போய் சேர்கிறதோ, என்ன பயன் விளைக்கிறதோ அதை தரக்கூடியவன். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ரெம்டெசிவிர் மருந்தினுடைய விலை எவ்வளவு போச்சு? எவ்வளவு போச்சு? இப்பெல்லாம் என்னுடைய ஆசிரியர் ஐயா பேராசிரியர் கடைசிச்ச பேசினவர்கள் கூட ஒரு 6 மாதத்திற்கு முன்பு மறைவுற்றார்கள். என்னுடைய பேராசிரியர் அவர் கடைசியாக சொன்னார், அப்துல் காதர் நீ திருக்குறளை பற்றி மெய் வழி நடக்கக்கூடிய இணையத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறேன், நீ 1 மாதம் பேச அப்படின்னாரு. ஐயா நீங்கள் சொன்னால் நான் பேசுகிறையா அப்படின்னேன். மறுமாதம் ஐயா இல்லை. அந்த முதல்ல சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாரு, கொரோனா வந்துட்ட பிறகுப்பா, கொரோனா வந்துட்ட பிறகு ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதில்ல, இருக்கிறீங்களான்னு கேட்க வேண்டியிருக்கு. யார் இருக்கிறார் யார் இல்லை என்று சொல்ல முடியவதில்லை. வல்லரசுகள் கூட மண்டியிட்டு கிடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வெறும் 4000 ரூபாய் பெறுமதி உள்ள ஒரு மருந்து 30,000 40,000 அந்த வரிசை கட்டி மருத்துவமனைகளிலே எத்தனை பேர் நின்றார்கள், எத்தனை பேர் நின்றார்கள்? டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இணையத்தில் நீங்க போய் பார்க்கலாம். ஒரு அம்மையார், அந்த அம்மையாருக்கு பேர் கணபதி அம்மான்னு பேரு, தமிழ்நாட்டிலிருந்து போன அம்மா தான், 85 வயசு, 4 பிள்ளைகள், மருத்துவமனையிலிருந்து டெல்லியில வரிசை அந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்காக சுடுகாடு வரைக்கும் நிக்குது. சுடுகாட்டில் பிணங்கள் எரிந்த வண்ணம் இருக்குது, ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வண்டி நிக்குது. சுடுகாட்டில் இந்த பிணங்கள் தகனம் செய்யப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும் சொல்லி அது ஒரு வரிசை நிக்குது. எவ்வளவு பெரும்பாடு நாம் கண்களால் பார்த்துட்டு, இந்த கணபதி அம்மா உட்கார்ந்துருக்குது, 85 வயசு, மும்பையிலிருந்து டெல்லிக்கு வந்திருக்குது, தமிழ்நாட்டில் பிறந்த அம்மா, 4 பிள்ளைகள், 4 நாளாக தேடி ஒரு சிலிண்டரை கொண்டு வர்றான். 4 நாளாச்சா, எப்படியோ மூச்சு இழுத்து தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடிய அம்மா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்தியில் 5 வயசு குழந்தை, இந்த கொரோனா வந்து மூச்சு திணறலே அகப்படுகிற பொழுது தன் பிள்ளையை பார்த்து சொன்னால், 4 நாள் தேடி தேடி பிடித்து இந்த உயிர் உருளை, உயிர் காத்து உருளை எடுத்துக்கொண்டு வந்த அந்த பிள்ளை இடத்தில் சொன்னால், அந்த குழந்தை அரும்பு வாழ வேண்டியது, நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், அந்த குழந்தைக்கு கொடு, அந்த குழந்தைக்கு கொடு. கொடுக்கிறார்கள், குழந்தை பிழைத்திருக்கிறது. இந்த அம்மா அடுத்த நாளே இறந்து போனார். மரணம் வரும் என்று தெரிந்தால் இதை நாம் அளவு போட்டு சொல்ல முடியுமா? கொடுத்த உதவி ஒரு சிலிண்டர் தான் சொல்ல முடியுமா? அதுக்கு 700 ரூபா தான் விலைன்னு சொல்ல முடியுமா?